சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். புலிகள் தினத்தையொட்டி வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில் இந்த திட்டத்தை அர்ப்பணிப்புடன் கூடிய அணுகுமுறை மூலமாக மேற்கொண்டதன் அடிப்படையில் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை திட்டமிட்ட இரண்டாம் ஆண்டுக்கு முன்பாகவே இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விரிவான விழிப்புணர்வை மக்கள் அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் சூழலியல் தன்மையை பாதுகாப்பதில் புலிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து புலிகளை பாதுகாப்பதற்கும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் புலிகள் பாதுகாப்பில் வனத்துறையினரின் செயல்பாடுகளுக்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் புலிகள் பாதுகாப்பு என்பது மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளாா்.